அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் காலமான இந்தியாவின் மூத்த முதல் தர கிரிக்கெட் வீரர் வசந்த் ராய்ஜி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான இந்தியாவின் மூத்த முதல் தர கிரிக்கெட் வீரர் வசந்த் ராய்ஜி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் குஜராத் ஸோ குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த முதல் தர கிரிக்கெட் வீரர் தான் இந்த வசந்த் ராய்ஜி அப்படிங்கிறவங்க இவங்க சமீபத்தில் காலமாயிட்டாங்க சஹாகர் மித்ரா ஸ்கீம் தொடங்கி வைத்தவர் யார் சஹாகர் மித்ரா ஸ்கீம் தொடங்கி வைத்தவர் யார் நரேந்திர சிங் தோமர் ஸோ நரேந்திர சிங் தோமர் தான் சஹாகர் மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இது என்ன திட்டம் அப்படின்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற ஒரு திட்டம் இந்த நரேந்திர சிங் தோமர் யார் அப்படின்னா விவசாயம் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான் இந்த நரேந்திர சிங் தோமர் லாக்டவுன் என்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் லாக்டவுன் லியாசென்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் சோபனா டே சோபனா டே தான் லாக்டவுன் சைன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்ருக்கிறாங்க இந்த கொரோனா டைமில் பால் ஸ்ராமிக் வித்யா யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது பால் ஷிராமிக் வித்யா யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது உத்திரப்பிரதேசம் ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம்தான் பால் ஸ்ராமிக் வித்யா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இதை தொடங்கி வைத்திரு யார் அப்படின்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வச்சுருக்கிறாங்க இது என்ன திட்டம் அப்படின்னா எட்டிலிருந்து பதினெட்டு வயது வரையிலான குழந்தை தொழிலாளர்களுக்கு கல்வி கொடுக்கிற ஒரு திட்டம் நம்ம ஆல்ரெடி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் பன்னிரெண்டு நேற்றுக்குரிய கரெக்டாக பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ இப்போ இந்த குழந்தை தொழில கல்வி கொடுக்குற ஒரு ஸ்கீமை வந்து எந்த மாநிலம் உருவாக்கியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ உத்தரப்பிரதேசம் சிஎம் யோ யோகி ஆதித்யநாத் பார்த்துட்டோம் கவர்னர் யார் அப்படின்னா ஆனந்தி பெண் பட்டேல் இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் உள்ள பழங்குடியினருக்கான விடுதலுக்கு ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் கிடைத்துள்ளது இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் உள்ள பழங்குடியினருக்கான விடுதிகளுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் கிடைத்துள்ளது ஒடிசா ஸோ ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினர்களுக்கான ஸோ ஷெடுல்ஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டி எஸ்டி பீப்புள்ஸ் ஒரு ஹாஸ்டல்ஸ் விடுதிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ தரச்சான்றி வந்து கிடச்சிருக்கு ஐஎஸ்ஓ தரச்சான்றி ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ஸோ எங்கே கிடச்சிருக்கு ஒடிசா கிடச்சிருக்கு சரிங்களா இங்கே அந்த ஹாஸ்டல்ஸ் இருக்குது இல்லையா இந்த எஸ்டி ஷெடியூல் ட்ரைப்ஸ் கூடிய ஹாஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஹாஸ்டல்ஸை ஒரு திட்டத்தின் கீழே கட்டிருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னா மிஷன் சுவிதா மிஷன் சுவிதா இந்த திட்டத்தின் கீழே கட்டிருக்கிறாங்க ஸோ இந்த விடுதிகளுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் கிடைச்சிருக்குது ஒடிசாவோட சிஎம் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக் கவர்னர் யார் அப்படின்னா கணேஷி லால் கிரீன் மிசோரம் டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது கிரீன் மிசோரம் டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினொன்று ஸோ ஜூன் பதினொன்றாம் தேதி கிரீன் மிசோரம் டே வந்து கொண்டாடப்படுகிறது பசுமை மிசோரம் தினம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது ஸ்ரீ திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது தெலுங்கானா ஸோ தெலுங்கானா மாநிலம் தான் ஸ்ட்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இது என்ன திட்டம் அப்படின்னா பெண்களோட பாதுகாப்பிற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் தெலுங்கானாவில் ஹைதராபாத் சிட்டி போலீஸ் வந்து தொடங்கிருக்கிறாங்க ஹைதராபாத் சிட்டி போலீஸ் தொடங்கியிருக்கிறாங்க ஐ ஃப்ளோஸ் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது ஐ ஃப்ளோஸ் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா மாநிலம் தான் ஐ ஃப்ளோஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிருக்கிறாங்க சரிங்களா மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஐ ஃப்ளூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃப்ளூட் வார்னிங் சிஸ்டம் இன்டகிரேட்டட் ஃப்ளூட் வார்னிங் சிஸ்டம் சரிங்களா அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த வெள்ளம் வந்து வந்துருச்சு அப்படின்னா வரப்போகிறத முன்னாலே காமிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த இன்டகிரேட்டட் ஃப்ளூட் வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மும்பையில் தொடங்கியிருக்காங்க எங்கள் மும்பையில் தொடங்கியிருக்கிறாங்க சரிங்களா அதாவது முன்னக்கூட்டியே ஒரு மூணு நாளைக்கு முன்னக்கூட்டியே தகவல் தெரிவிக்கிற மாதிரி தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஆழமான கடல் பகுதியை அடைந்த முதல் பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார் ஆழமான கடல் பகுதியை அடைந்த முதல் பெண் என்ற சாதனையை படைத்த பெண்மணி யார் காதி சுல்லீவன் ஸோ காதி சுள்ளிவன் இந்த பெண்மணி தான் ஆழமான கடல் பகுதியை அடைந்த முதல் பெண் அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படிச்சிருக்கிறாங்க சரிங்களா எந்த கடலில் அப்படின்னா பசுபிக் பெருங்கடலில் இவர் வந்து ஒரு நாசா ஆஸ்ட்ரனட்னு சொல்லலாம் நாசா ஆஸ்ட்ரோனட் சரிங்களா அதே மாதிரி இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்த காதி சுழிவன் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க இவங்க இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இவங்கள்ட்ட வந்து இருக்குது என்ன அப்படின்னா விண்வெளியில் நடந்த முதல் அமெரிக்க பெண் யாருன்னு கேட்டால் இந்த காதி சுழிவன் தான் விண்வெளியில் நடந்த நடந்த சரிங்களா விண்வெளியில் நடந்த முதல் பெண் அதாவது அமெரிக்க பெண் யார் அப்படின்னா இந்த காதி சுழிவன் தான் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடந்துட்டாங்க கார் கார் நிக்ராணி செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் எது கார்கார் நிகிராணி செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் எது பஞ்சாப் ஸோ பஞ்சாப் மாநிலம் தான் கார்கார் நிக்ராணி அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து தொடங்கிறாங்க ஆப் வந்து தொடங்கிறாங்க பஞ்சாபோட சிஎம் அமரேந்தர் சிங் தொடங்கி வச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா கோவிட் நைன்டீன் இந்த கரோனா நோய் தொற்றுக்காகத்தான் சரிங்களா அதே மாதிரி இது என்ன அப்படின்னா ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வேலன்ஸ் கோவிட் நைன்டீன்காக அதே மாதிரி பஞ்சாபோட சிஎம் வந்து அமரேஜன் சிங் கவர்னர் விபி சிங் விபி சிங் பட்னோர் ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நூற்றி எட்டு ஸோ நூற்றி எட்டாவது இடத்தை வந்து நம்ம இந்தியா வந்து பிடிச்சிருக்காங்க ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் சரிங்களா ஃபிஃபா அப்படிங்கிறது கால்பந்து சரிங்களா கால்பந்து தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து நூற்றி எட்டாவது இடம் ஃபஸ்ட்டு பிளேஸ் எது அப்படின்னா பெல்ஜியம் இது எந்த ஆண்டுக்கான பட்டியல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பட்டியல் ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு அதுபோக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன் அந்த சேனலில் பாருங்கள் அந்த சேனலே நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி